நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐடி இன்டெலிஜென்ஸ் பியூரோ உளவுத்துறை அமெரிக்காவின் எஃபிஐக்கு இணையான இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடிய அமைப்பு. மூன்று விதமான அப்பாயின்மெண்ட் இருக்கு. டிகிரி முடிச்சவங்க அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் ஏசிஐஓ கிரேட் டூவா டைரக்டா அப்பாயின்மெண்ட் ஆக முடியும். பிளஸ் டூ முடிச்சவங்க ஜூனியர் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் ஜேசிஐஓ கிரேட் டூவா டைரக்டா அப்பாயின்மெண்ட் ஆக முடியும். டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க செக்யூரிட்டி அசிஸ்டன்டா எக்ஸாம் எழுதி வர முடியும். இன்டெலிஜென்ஸ் பியூரோ டிபார்ட்மெண்ட்ல டிகிரி முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் கிரேட் டூவா டைரக்டா அப்பாயின்மெண்ட் ஆகும்போது எலிஜிபிலிட்டி என்ன, அவங்களோட செலக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாம் ப்ரொசீஜர், என்ன சேலரி முதல் மாசம் கிடைக்கும், ட்ரைனிங்ல என்னென்ன சொல்லி தருவாங்க, ஒர்க் ப்ரொஃபைல் என்ன, அவங்களோட ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இன்டெலிஜென்ஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய பவர்ஸ் என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னென்ன, இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஆபீசர் போஸ்ட்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, எல்லாத்தையும் ஸ்பீடாவும் டீடைல்டாவும் இந்த வீடியோல பார்ப்போம். இன்டெலிஜென்ஸ் பியூரோ அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் கிரேட் டூ போஸ்ட் ஒரு குரூப் சி போஸ்ட், ஒரு நான் கெஜெட்டட் நான் மினிஸ்டரியல் போஸ்ட். செவன்த் பே கமிஷன் பே லெவல் ஏழுல இந்த போஸ்டுக்கு சேலரி பிக்ஸ் பண்றாங்க. பேசிக் பே 44,900 ரூபாய். டிஏன்னு சொல்லப்படுற டியர்னஸ் அலவன்ஸ் பஞ்சப்படி 17% பேசிக் பேல கிடைக்கும், 7,633 ரூபாய். டயர் ஒன் சிட்டிஸ்ல இருக்கும்போது ஹச்ஆர்ஏ 10,776 ரூபாய் கிடைக்குது. டிஏன்னு சொல்லப்படுற டிராவலிங் அலவன்ஸ் 4,212 ரூபாய் கிடைக்கும். பேசிக் பே, டிஏ, டிஏ, ஹச்ஆர்ஏ இது எல்லாத்தையும் சேர்த்து வரக்கூடிய மொத்த சம்பளத்துல 20% ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸா கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் செக்யூரிட்டி அலவன்ஸ் 20% எடுக்கும்போது 8,980 ரூபாய் வருது. மொத்தம் சேலரி ஒரு மாசத்துக்கு மொத மாச சேலரியா 76,501 ரூபாய் வருது. இந்த 76,501 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் சம்பளமா ஸ்டார்டிங்ல கிடைக்கும். இது மட்டும் இல்லாம ஒரு வருஷத்துல ஏதாவது 30 சாட்டர்டே ஒர்க் பண்றவங்களுக்கு ஹாலிடே கேஷ் காம்பனண்டா 1 மந்த் சேலரியா எக்ஸ்ட்ரா பெர்க்ஸா கொடுக்குறாங்க. அதாவது 12 மாசத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 76,501 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப ஒரு மாசத்துக்கு 6,375 ரூபாய் கிடைக்குது. டோட்டல் கிராஸ் சேலரியா 82,876 ரூபாய் மொத மாச சேலரியா கிடைக்குது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் மந்த் ட்ரைனிங்ல வாங்கக்கூடிய சேலரி மட்டும்தான். ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் அவங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால இந்த 82,876 ரூபான்றது ஒவ்வொரு மாசமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசரா செலக்ட் ஆகிறவங்களுக்கு 3 ஃபேஸா ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது ஒரு 60 நாள் இருக்கக்கூடிய ட்ரைனிங், அதாவது 2 மாசம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த 2 மாசம் நடக்கக்கூடிய ட்ரைனிங் மத்திய பிரதேசத்தில் உள்ள சிவபுரியில நடக்கும். இந்த ட்ரைனிங்ல பிசிக்கல் ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க, தியரிட்டிக்கல் கிளாஸஸும் நடத்துவாங்க. ஒரு நாளுக்கு 10-12 மணி நேரம் கூட ட்ரைனிங் இருக்கும். அதனால வேற எந்த ஒரு எக்ஸாமுக்கும் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது. ஃபேஸ் 1 பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபேஸ் 2 ட்ரைனிங்ல டெல்லிக்கு அனுப்புவாங்க. டெல்லியிலையும் 60 நாள் ட்ரைனிங், 2 மாசம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும். பிசிக்கல் ட்ரைனிங் எதுவுமே இந்த ஃபேஸ் 2 ட்ரைனிங்ல இருக்காது. இந்தியாலையும் உலக அளவிலையும் இதுவரையும் நடந்த இம்பார்ட்டன்டான கவுண்டர் டெரரிசம், பார்டர் டெரரிசம், ட்ரக் மாஃபியா ஆக்டிவிட்டிஸ், அவங்களோட ஆபரேஷன், சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது, நக்சல் மற்றும் டெரரிஸ்டுகளை எப்படி ஈஸியா ஸ்பை பண்றது, எந்த மாதிரியான சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படும், அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி சுலபமா கேதர் பண்றது, அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி பாதுகாப்பான முறையில் கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துறது, இந்த மாதிரியான எல்லா டெரரிசம், கவுண்டர் டெரரிசம், பார்டர் டெரரிசம், ட்ரக் மாஃபியா பத்தியான டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஃபேஸ் 2 ட்ரைனிங்ல டெல்லி ட்ரைனிங்ல சொல்லி கொடுப்பாங்க. மொத்தம் 4 மாத ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேஸ் 3 ட்ரைனிங் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஐபி ரீஜனல் ஆபீஸ்ல போஸ்டிங் கொடுவாங்க. இதுவும் ஒரு 2 மாசம் இருக்கக்கூடிய 60 நாள் ட்ரைனிங். இந்த 2 மாசத்துல ஐபி ஆபீசர்ஸ் பண்ற ஒர்க்கை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும். இந்த ஃபேஸ் 3ல இருக்கக்கூடிய ஐபி ஆபீசர் அந்த ஐபி ஆபீஸ்ல என்னென்னலாம் ஒர்க் நடக்குதுன்னு ஃபுல்லா ட்ரேஸ் அவுட் பண்ணுவாங்க. இந்த 2 மாசம் ட்ரைனிங்ல எந்த ஆபரேஷன்லயும் கையெழுத்து போட மாட்டாங்க, எந்த டிசிஷன் எடுக்க மாட்டாங்க, ஆனா அதை ஃபுல்லா ஸ்டடி பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒவ்வொரு வாரமும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஒர்க்ல அவங்க போஸ்டிங் போடுவாங்க. அந்த ஒவ்வொரு ஒர்க்கையும் அவங்க கத்துக்கிட்டு அதை பத்தியான டீடைல்ஸ் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஃபேஸ் 3 ட்ரைனிங்றது ஒரு ஆன் தி ஜாப் ட்ரைனிங். இந்த 3 ஃபேஸ் மொத்தம் சேர்த்து மொத்தம் 6 மாசமான ட்ரைனிங். இந்த 6 மாச ட்ரைனிங்லயோ ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணக்கூடாது, லேப்டாப், கேமரா இல்ல வேற எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸும் யூஸ் பண்ணக்கூடாது, இன்டர்நெட் கனெக்ஷனை யூஸ் பண்ணவே கூடாது, பேசிக் மாடல் மொபைல் மட்டும் வச்சுக்கலாம்.